வெல்கம் டு விஜய் கிரிக்கெட் வைப்ஸ். ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் டீம் ஸ்ரீலங்காக்கு டூர் போயிருக்காங்க T20 ODI டெஸ்ட் சீரீஸ் ஆடுறதுக்காக. ஃபர்ஸ்ட் T20 சீரீஸ் நடக்க போகுது. ஃபர்ஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீலங்கா வர்சஸ் ஆஸ்திரேலியா கடையில் பிரேமதாச ஸ்டேடியம் வழக்கமான ஸ்டேடியத்தில் தான் நடக்க போகுது. இந்த மேட்ச் பற்றி ப்ரவே வித் டீடைல்டு மேட்ச் ப்ரெடிக்ஷன்ஸ் நான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணி நம்ம ஃபுல்லாக பாருங்கள் நண்பர்களே. மற்றும் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, பார்த்து மறக்காமல் ஜாயின் பண்ணி கிரிக்கெட் சம்மந்தப்பட்ட அப்டேட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸ்ரீலங்கா வர்சஸ் ஆஸ்திரேலியா ஃபர்ஸ்ட் T20 மேட்ச் June 7th, அன்றைக்கு தட் மீன்ஸ் கம்மிங் டியூஸ்டே இந்திய நேரப்படி ஈவினிங் 7 PM ஆர் பிரேமதாச ஸ்டேடியம் கொலம்போவில் இந்த மேட்ச் நடக்க போகுது. ஹெட் கட் ரெக்கார்ட்ஸ் பற்றி பார்க்கும்போது ஸ்ரீலங்கா வர்சஸ் ஆஸ்திரேலியா கடையில் மொத்தம் 22 மேட்சஸ் நடந்திருக்கு. அதில் ஸ்ரீலங்கா 9 மேட்சஸ் வின் பண்ணியிருக்காங்க, ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் 13 மேட்சஸ் வின் பண்ணியிருக்காங்க. ஆர் பிரேமதாச ஸ்டேடியம் கொலம்போ T20 ரெக்கார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 42 மேட்ச் நடந்திருக்கு. அதில் பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் 19 டைம்ஸ் வின் பண்ணியிருக்காங்க, பால் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் 22 டைம்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 153, செகண்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் 135 ரன்ஸ் ரிஜிஸ்டர் ஆகியிருக்கு. ஹையஸ்ட் டோட்டல் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் 215 ரன்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. 5 விக்கெட் இருந்து 19.4 ஓவர்ஸில் பங்களாதேஷ் டீம் தான் ஸ்ரீலங்காக்கு எதிராக வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டேட்டா தான் இது. அண்ட் தென் லோயஸ்ட் டோட்டல் பொறுத்த வரைக்கும் 90 ஆல் அவுட் ஆகியிருக்காங்க இன் 17.2 ஓவர்ஸில் ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட் டீம் இங்கிலாந்துக்கு எதிரான மேட்ச்சில். பிச் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் சூப்பரான பேட்டிங் கண்டிஷன்ஸ்னு சொல்லி ஆகணும். ஸ்பின்னர்ஸை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வந்து எஃபெக்டிவாக இருப்பாங்க. ஸோ எப்பவுமே பிரேமதாச ஸ்டேடியம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலே ட்ரெடிஷ்னலாக ஸ்பின்னர்ஸ்க்கு அசிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரி தான் எப்போவுமே வந்து எப்படின்னு பிச் ரிப்போர்ட்டை இருந்து சொல்லும். அது மட்டும் இல்லாமல் பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டாமினேட் பண்ணி வந்து ரன்ஸு ஸ்கோர் பண்ணுவாங்க. அதே நேரத்தில் பிச்சில் பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுக்கு பவுன்ஸ் எப்பவுமே வந்து பிரேமதாச ஸ்டேடியம் வந்து கொடுக்காது. அதன் காரணமாக ஃபாஸ்ட் பவுலர்ஸ் என்னதான் வந்து குட் பேஸில் போட்டாலும் பெரிய அளவுக்கு வந்து மற்ற கண்டிஷன்ஸில் இருக்கிற மாதிரி அந்த எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் கண்டிப்பாக வந்து இருக்க போகிறது கிடையாது. அதே நேரத்தில் பார்க்கும்போது பிச் கொஞ்சம் வந்து ஸ்லோவாக இருக்க வாய்ப்பு இருக்குது. தட் மீன்ஸ் வந்து பேஸ் தட் மீன்ஸ் அரௌண்டு 140 ப்ளஸில் போட்டாலுமே பார்த்தீங்கன்னா அரௌண்ட் வந்து அந்த ஒரு 135 கேஸ் தான் வந்து அவங்ககிட்ட ரீச் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் அந்த பிச் கண்டிஷன்ஸ் இருக்கும். பட் ஓரளவுக்கு பேட்டிங்க்கு ஓரளவுக்கு சூட் ஆகிற மாதிரி தாங்க இருக்கும். ஸோ அதில் எந்த விதமான சந்தேகமே இல்லை. பேஸில் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் பிச்சை பொறுத்த வரைக்கும் ஸ்லைட்டாக வந்து ஃப்ளாட்டாக தான் இருக்கும். அதனால் டியூவை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஃபேக்டராக வந்து கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். ஸோ டாஸ் வின்ற கேப்டன் கண்டிப்பாக வந்து சேசிங் ப்ரிஃபர் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸ்ரீலங்கா பிரபல் அவனை பொறுத்த வரைக்கும் ஓப்பன் பண்ண போகிறது பதும் நிசான் காண்டி தனுஷ்கா குணதிலக்க. நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் குஷல் மெண்டிஸ் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன். தென் வனுக்கா ராஜபக்ச, சரித் அசலங்கா, தர்ஷன் சனக்கா கேப்டன் ஆஃப் ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் டீம். அண்ட் தென் மணிந்து அசரங்கா, சமிகா கருணரத்ன, துஷ்குந்த சமீரா, மகேஷ் தீக்ஷனா, அண்ட் தென் பதிரனா அப்படி இல்லைனா கசுன் ரஜிதா யாராச்சும் ஒருத்தவங்க விளையாடுறதுக்கு வாய்ப்புகளை பார்க்கலாம். ஆஸ்திரேலியா பிரபல் அவனை பொறுத்த வரைக்கும் ஓப்பன் பண்ண போகிறது டேவிட் வார்னர் வித் ஏரன் ஃபின்ச் கேப்டன் அஃப்கோர்ஸ் ஓப்பன் பண்ண போகிறாங்க. அண்ட் தென் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் மிச்சல் மார்ஷ், தென் நம்பர் 4 ஸ்டீவன் ஸ்மித், அண்ட் தென் கிளென் மேக்ஸ்வெல், மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ், மேத்யூ வேட் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் ஆஃப் ஆஸ்திரேலியன் டீம். அண்ட் தென் மிச்சல் ஸ்டார்க், ஆஸ்டன் அகருக்கு ஒரு சீனியரிட்டி வைஸ் போவாங்களா இல்லை வந்து ஸ்டெப்ஸ் அண்ட் தட் மீன்ஸ் வந்து ஆடம் ஜாம்பை மாதிரி விரவுண்டில் எக்ஸ்பீரியர் தான். ஸோ அதனால் ஆடம் ஜாம்போட இடத்துல ஸ்டெப்ஸனுக்கு போவாங்களா, ஸோ அப்படிங்கிறத பார்க்குறது கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும். ஸோ பார்க்கலாம். அண்ட் தென் கேன் ரிச்சர்ட்ஸனுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு கேம்பெயினாக இருக்கிறதுனால ஸோ அவருக்கான வாய்ப்பு வந்து அஹெடாக இருக்கும் வென் கம்பேர்ட் டு ஜெய் ரிச்சர்ட்ஸன். அண்ட் தென் ஜோஷ் ஆசிலோடு கண்டிப்பாக வந்து பிளேயிங் லெவனில் இருக்க போகிறாங்க. ஸ்ரீலங்கா பிளேயர் ஸ்டார்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பதன் நிசான்கா எகேன்ஸ்ட் ஆஸ்திரேலியா 6 மேட்சஸ் 191 ரன்ஸ், 31 பேட்டிங் அவரேஜ். தென் கிரவுண்ட் ஸ்டார்ஸ் 4 மேட்ச்க்கு 0 ரன். தனுஷ்கா குணத்திலக்கு 6 மேட்ச்க்கு 59 ரன்ஸ், 9 பேட்டிங் அவரேஜ். தென் கிரவுண்ட் ஸ்டார்ஸை பொறுத்த வரைக்கும் 4 மேட்ச்க்கு 66 ரன், 16 பேட்டிங் அவரேஜ். சரித் அசலங்கா 6 மேட்ச்க்கு 99 ரன், 16 பேட்டிங் அவரேஜ். டிக்கெட் ஸ்டார்ஸ் அண்ட் தென் கிரவுண்ட் ஸ்டார்ஸ் 3 மேட்ச்க்கு 64 ரன்ஸ், 21 பேட்டிங் அவரேஜ். குஷல் மெண்டிஸ் 10 மேட்ச்க்கு 160 ரன்ஸ் அகேன்ஸ்ட் ஆஸ்திரேலியா, 17 பேட்டிங் அவரேஜ். கிரவுண்ட் ஸ்டார்ஸ் 7 மேட்ச்க்கு 141 ரன்ஸ், 20 பேட்டிங் அவரேஜ். வடக்கா ராஜபக்சா 3 மேட்ச்க்கு 52 ரன்ஸ், 52 பேட்டிங் அவரேஜ். தென் கிரவுண்ட் ஷார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 3 மேட்ச்க்கு 25 ரன்ஸ், 8 பேட்டிங் அவரேஜ். தஷன் சனக்காவை பொறுத்த வரைக்கும் அகேன்ஸ்ட் ஆஸ்திரேலியா 9 மேட்சஸ் 146 ரன்ஸ், 18 பேட்டிங் அவரேஜ். 4 விக்கெட் எடுத்திருக்காரு பவுல் பண்ணி. தென் கிரவுண்ட் ஷார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 14 மேட்ச்க்கு 130 ரன்ஸ், 10 பேட்டிங் அவரேஜ். 4 விக்கெட் எடுத்திருக்காரு. மணிந்து அசுரங்கா அகேன்ஸ்ட் ஆஸ்திரேலியா 5 மேட்சஸ் 7 விக்கெட்ஸ், தென் கிரவுண்ட் ஷார்ட்ஸ் 6 மேட்சஸ் 10 விக்கெட்ஸ். துஷ்மந்த சமீரா 6 மேட்ச்க்கு 7 விக்கெட் 8 விக்கெட் ஸ்டார்ட்ஸ், தென் கிரவுண்ட் ஷார்ட்ஸ் 10 மேட்ச்க்கு 9 விக்கெட். கசுன் ரஜிதா 2 மேட்ச்க்கு 0 விக்கெட் 8 விக்கெட் ஸ்டார்ட்ஸ், தென் கிரவுண்ட் ஷார்ட்ஸ் 1 மேட்ச்க்கு 1 விக்கெட். மகேஷ் தீக்ஷனா 6 மேட்ச்க்கு 5 விக்கெட் எடுத்திருக்காரு. 8 விக்கெட் நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் தென் கிரவுண்ட் ஷார்ட்ஸ் 3 மேட்ச்க்கு 1 விக்கெட். சமிகா கருணரத்னே 6 மேட்ச்க்கு 3 விக்கெட் அகேன்ஸ்ட் ஆஸ்திரேலியா, கிரவுண்ட் ஷார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 6 மேட்ச்க்கு 69 ரன்ஸ், 34 பேட்டிங் அவரேஜ். 1 விக்கெட் எடுத்திருக்காரு பவுல் பண்ணி. ஆஸ்திரேலியா பிளேயர் ஸ்டார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அரன் ஃபின்ச் 14 மேட்ச்க்கு 332 ரன்ஸ், 23 பேட்டிங் அவரேஜ் அகேன்ஸ்ட் ஸ்ரீலங்கா. கிரவுண்ட் ஷார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக பிரேமதாச ஸ்டேடியத்தில் விளையாட போகிறாரு. டேவிட் வார்னர் 13 மேட்ச்க்கு 512 ரன்ஸ், 56 பேட்டிங் அவரேஜ் அகேன்ஸ்ட் ஸ்ரீலங்கா. கிரவுண்ட் ஷார்ட்ஸ் 7 மேட்சஸ் 156 ரன்ஸ், 26 பேட்டிங் அவரேஜ். ஸ்டீவன் ஸ்மித் 10 மேட்ச்க்கு 175 ரன்ஸ், 29 பேட்டிங் அவரேஜ். மிச்சல் மார்ஷ் 1 மேட்ச்க்கு 0 ரன்,
ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸை பொறுத்த வரைக்கும் கிளென் மேக்ஸ்வெல் அகேன்ஸ்ட் ஸ்ரீலங்கா 12 matches 424 runs 60 பேட்டிங் அவரேஜ், 4 விக்கெட்டுமே எடுத்திருக்கார். பவுல் பண்ணி கிரவுண்ட் ஷாட்ஸ் 6 மேட்ச்க்கு 74 runs 37 பேட்டிங் அவரேஜ், 1 விக்கெட் எடுத்திருக்கார். பவுல் பண்ணி மேத்யூ வேட் அகேன்ஸ்ட் ஸ்ரீலங்கா 9 matches 74 runs 37 பேட்டிங் அவரேஜ், கிரவுண்ட் ஷாட்ஸ் 7 matches 28 runs 9 பேட்டிங் அவரேஜ். மார்க்கஸ் ஸ்டாய்னிஸை பொறுத்த வரைக்கும் 6 matches 102 runs 34 பேட்டிங் அவரேஜ், 1 விக்கெட் எடுத்திருக்கார் பவுல் பண்ணி அகேன்ஸ்ட் ஸ்ரீலங்கா. தென் ஆஸ்ட்ரோனகரை பொறுத்த வரைக்கும் 6 matches 6 விக்கெட் எடுத்திருக்கார் பவுல் பண்ணி, பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் 43 runகளுமே ஸ்கோர் பண்ணிருக்காரு ஆஸ்ட்ரோனகர் அகேன்ஸ்ட் ஸ்ரீலங்கா. மிச்சல் ஸ்டார்க் 9 matches 11 wickets அகேன்ஸ்ட் ஸ்ரீலங்கா, கிரவுண்ட் ஷாட்ஸ் 7 matches 11 wickets. கேன் ரிச்சர்ட்சன் 7 matches 20 wickets அகேன்ஸ்ட் ஸ்ரீலங்கா. ஜோஷ் ஏஸ்லோட் 4 matches 8 wickets. ஜெய் ரிச்சர்ட்சனை பொறுத்த வரைக்கும் அஃப்கோர்ஸ் 4 matches 4 wicket எடுத்திருக்காரு. மேட்ச் ப்ரெடிக்ஷன்ஸ் வித் கிராண்ட் லீக் டிப்ஸ் பார்க்கும்போது பதன் நிசாம்கா எக்ஸலண்ட் பேட்டிங் ரிதமில் இருந்தாருங்க. தட் மீன்ஸ் ஆஸ்திரேலியா கண்டிஷன்ஸ்லேயே போய் சூப்பராக விளையாட்டு வந்த பிளேயர். அது மட்டும் இல்லாமல் துபாய் கண்டிஷன், தட் மீன்ஸ் அந்த ஒரு யூஏஇ கண்டிஷன்ஸ்லேயும் சூப்பராக ஆடினார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பிளேயர், அதாவது ஃபர்ஸ்ட் கிளாஸில் பொறுத்த வரைக்கும் அரௌண்ட் 60+ பேட்டிங் இவர் வச்சிருக்காரு. தட் மீன்ஸ் பதன் நிசாம்கா எக்ஸலண்டாக கண்டிப்பாக அவங்களோட கண்டிஷன்ஸில் பிரேமதாஸ் ஸ்டேடியத்தை பொறுத்த வரைக்கும் சூப்பராக விளையாடுவார்ன்ற சந்தேகமே கிடையாது. ஸோ பதன் நிசாம்கா பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான ஒரு சாய்ஸ், மஸ்ட் பிக்கில் எடுத்துகிட்டு போவாங்க. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டாக இப்போ தான் வந்து ரீசெண்டாக சேம் கைண்ட் ஆஃப் பவுலர்ஸை வந்து ஆடினார். தட் மீன்ஸ் அவங்க ஊரில் போய் ஆடினார். ஆக்சுவலாக ஆஸ்திரேலியா கண்டிஷன்ஸ்லேயே சூப்பராக தான் விளையாடினார். தட் மீன்ஸ் எக்ஸப்ட் அந்த லாஸ்ட் மேட்ச் வர மாதிரி எல்லா மேட்சுமே வந்து சூப்பராக அந்த ஒரு கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறத சூப்பராக ஷோ பண்ணியிருந்தார். நல்ல ஒரு யங் ஃபைண்டை வந்து தட் மீன்ஸ் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. தட் மீன்ஸ் நல்ல ஒரு யங் டேலண்ட்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க, ஃபைண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆகணும். ஸோ 11 வருஷனுக்கா பொறுத்த வரைக்கும் கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் அளவு கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். குணத்தலுக்கா பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு ப்ராமிசிங் ஷோ பண்ண மாட்டார். சில மிஸ்ரீட் ஷார்ட்ஸ் ஆகிட்டு அவுட் ஆகிட்டு போகிறாரு. ஸோ அதில் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் கண்டிப்பாக தேவை. பட் அது வந்து ஆஸ்திரேலியா கண்டிஷன்ஸ், பட் இந்தியன் கண்டிஷன், அது சப்கனியன் கண்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அது மட்டும் இல்லாமல் அவங்க ஊரில் அவர் விளையாடுறதுனால ஸோ ஓரளவுக்கு அந்த ஒரு பிச் கண்டிஷன்ஸை பற்றி நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த கண்டிஷன்ஸில் ஏகப்பட்ட டொமஸ்டிக் மேட்சஸ் ஆடிருக்காருங்க குணத்திலக்கா பொறுத்த வரைக்கும். எப்போவுமே ஸ்ரீலங்கன் பிளேயர்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க ஊரில் வந்து சூப்பராக தான் பண்ணுவாங்க. பிகாஸ் அவங்க ஊரில் இருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு 3-4 தான் வந்து தரம். தட் மீன்ஸ் அந்த ஒரு ஒரு நல்ல ஒரு ஃபெசிலிட்டிஸோடு இருக்கக்கூடிய அந்த ஒரு பிச் கண்டிஷன்ஸ் நம்ம சொல்லி ஆகணும். ஸோ அதனால் அந்த எந்த லைன் அண்ட் லென்த்தில் பவுல் பண்ணால் விக்கெட் விடும், எந்த லைன் அண்ட் லென்த்தில் தட் மீன்ஸ் வந்து பால் வரும் அப்படிங்கிறது ஒரு பேட்ஸ்மேனுக்கோ ஒரு பவுலருக்கோ வந்து நல்லாவே தெரியும். ஸோ அதான் நாங்கள் சொல்லுறோம். தட் மீன்ஸ் இந்த கம்மியான அந்த ஒரு கிரவுண்ட் ஃபெசிலிட்டி இருக்கிறதுனால, அது தட் மீன்ஸ் அந்த இன்டர்நேஷனல் தரத்துக்கு இருக்கிறதுனால. ஸோ பார்க்கும்போது குணத்திலக்கா பொறுத்த வரைக்கும் ஸோ இவருமே ஒரு ஒன் ஆஃப் தி எக்ஸ்பீரியன்ஸ்டு கம்பைனர் தாங்க ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் டீமில். ஸோ அதனால் கண்டிப்பாக குணத்திலக்கா பொறுத்த வரைக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸு கண்டிப்பாக ஒரு அளவுக்கு ஹெல்ப் பண்ணி நல்லா ஸ்டார்ட் கொடுத்துட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் பார்க்கலாம். குசல் மெண்டிஸை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக விக்கெட் கீப்பிங் பண்ணி இவர் செய்வார் அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. ஸோ அதனால் கண்டிப்பாக மெண்டிஸை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக மஸ்ட் பிக்கில் எடுத்துட்டு தாங்க போகணும். விக்கெட் கீப்பிங் பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுப்பார். அதே நேரத்தில் பார்க்கும்போது பேட்டிங்லேயும் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஃபார்மில் இருக்காருங்க. ஸோ ஆக்சுவலாக ஏரன் ஃபின்ச்சை கூட இப்போ தான் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார் குசல் மெண்டிஸ்க்கு நல்ல டேலண்ட் இருக்குது. ஸோ அன்னைக்கான நாளை இவருக்கு தப்பின்னு சமைஞ்சதுன்னா குசல் மெண்டிஸை பொறுத்த வரைக்கும் பயங்கரமாக டொமினேட் பண்ணி விளையாடுவார் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருந்தார். ஸோ பார்க்கும்போது குசல் மெண்டிஸை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு கான்ஃபிடன்ட் லெவல் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஸோ இவருமே நல்ல ஒரு ரிஸ்கி சாய்ஸில் வைஸ் கேப்டனில் கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். பனுக்கர் ராஜபக்சை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து நல்ல ஒரு ஃபேமஸ் ஆகியிருக்கார். தப்பின்ஸ் வந்து ஸ்ரீலங்கன் கண்டிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் சூப்பராக ஆடின ஒரு பிளேயர். அது மட்டும் இல்லாமல் ஆக்சுவலாக கொஞ்சம் நேரம் நின்னாலும் பெரிய அளவுக்கு ரன்ஸை வந்து ஃப்ரீ ஃப்ளோவாக ஸ்கோர் பண்ணிட்டு போக முடியும். ரீசெண்ட் நேம்ஸில் நம்ம எல்லாருக்கும் நினைவு இருக்கும் ஐபிஎல்லை பொறுத்த வரைக்கும் பஞ்சாப் கிங்ஸ் டீமுக்காக ஆடினார். ஸோ ஆடின மேட்ச் ஓரளவுக்கு லாஸ்ட்டு ஒரு 2-3 மேட்ச் வரும், மற்ற எல்லா மேட்ச்சுமே நல்ல ஒரு ஸ்டார்ட் பண்ணிட்டு நல்ல ஒரு சின்ன கேமியை விளையாட்டு போயிருக்காருங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக அந்த ஒரு அட்டாக்கிங் கிரிக்கெட்டை வந்து எடுத்துகிட்டு வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே நேரத்தில் பார்க்கும்போது அவங்க டீமில் ஸ்பின்னிங் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆஸ்ட்ரோநகர் ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், மிச்சல் ஷெப்சன் ஒரு லெக் ஸ்பின்னர். ஸோ இவங்களை கண்டிப்பாக வந்து அட்டாக் பண்ணுறதுல எந்த விதமான ஆட்சேபனியமாக அவர் தெரிவிக்க போகிறது கிடையாது. ஸோ ஃபாஸ்ட் பவுலர்ஸும் பார்த்தீங்கன்னா டீசெண்டாக வந்து ஆடுவார். ஸோ ராஜபக்சை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான ஒரு மஸ்ட் பிக்கில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரிதா ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் நல்ல யங் டேலண்ட் அலாங் வித் பதன் நிசாம்கா ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. பட் லாங் இன்னிங்ஸ் எடுத்துகிட்டு போகக்கூடிய கேப்பபிலிட்டி கொஞ்சம் வந்து கண்டிப்பாக வந்து க்ரோ பண்ணியதாங்க ஆகணும். அவரோட டேலண்ட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல டேலண்ட் தான், எந்த விதமான சந்தேகமே கிடையாது. பட் அதான் சொல்ல வர, தட் மீன்ஸ் குட் பிளேயர் பெஸ்ட் பிளேயர் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவில் நிறைய லாக்கிங்காக இருக்குங்க. ஸோ எல்லாருமே நல்ல ஒரு குட் பிளேயர்ஸ் வந்து தெரியுறாங்க. பட் அதாவது அந்த ஸ்டார்ட் கிடைக்கிறத கேப்பலைஸ் பண்ணிட்டு பெரிய இன்னிங்ஸ் எடுத்துகிட்டு போகணுங்க. ஸோ அப்போ தான் வந்து பெஸ்ட் பிளேயர் அப்படிங்கிற ஒரு ரெக்கக்னேஷன் கண்டிப்பாக அந்த பிளேயர்ஸ்லாம் கிடைக்கும். ஸோ அதனாலமே வந்து பார்க்கணும். ஸோ அசலங்கா பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக டிஃபரன்ஷியல் பிக்கில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன் பிளேஸ் ஆஃப் ஏதாச்சும் ஒரு பிளேயரை மாற்றி மாற்றி நீங்கள் அவரை ட்ரை பண்ணி பாருங்கள். தசுன் ஷனக்கா அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து
தேவைப்பட்டு தான் பவுல் பண்ணுவார். ஸோ பவுல் பண்ணி 102 ஓவர்ஸ் பவுல் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ரன்ஸ் அதிகமாக ஃப்ரீ ஃப்ளோவாக போச்சுன்னா ஷனக்கா பொறுத்த வரைக்கும் பவுல் பண்ணுவார். ஒரு நல்ல ஓரளவுக்கு டீசெண்டாக பேட்டிங்கில் கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுக்க முடியும் அட் லோயர் ஆர்டர். அதேமே நம்ம வந்து பார்க்கலாம். அசலக்கா பொறுத்த வரைக்கும் அந்த பேட்டிங் பொசிஷன் நம்பர் 3 நம்பர் 4 இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் நம்பர் 5 அப்படின்னு பார்க்கும்போது ஓரளவுக்கு அவருக்கான பேட்டிங் வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும்ன்றதுல சந்தேகமே கிடையாது. ஸோ பார்க்கலாம். ஹசரங்கா அப்படின்னு பார்க்கும்போது மஸ்ட் பிக், நோ பிரேனர். இப்போ தான் ஆர்சிபிக்காக வந்து மோர் தென் 23 விக்கெட் சம்திங்ஸ் அரௌண்ட் வந்து எடுத்திருந்தார். ஸோ ஓவரால் எல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது அசரங்கா கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ், அதுவுமே சப்கான்டினென்ட் கண்டிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் சொல்லவே தேவையில்லை. கண்டிப்பாக கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ்க்கு வர்த்தபிள் பிக்காக பார்க்கலாம். இவரை பொறுத்த வரைக்கும் பேட்டிங்லேயுமே டீசெண்டாக கான்ட்ரிபியூஷன் கொடுக்க முடியும். சமிக்க கர்ணத்தினை பொறுத்த வரைக்கும் அந்த ஃபஸ்ட்டு அந்த ஒரு ஓவர்ஸ் இவர் தான் ஸ்டார்ட் பண்ணி வைப்பார் எப்பவுமே. அதான் ஒரு ஃபார்முலாவை வச்சுட்டு இருக்கிறது அப்படின்னு ஷனக்கா பொறுத்த வரைக்கும் இந்த ஓவர்ஸை தப்பின்ஸ் இவர் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணி வைக்க போகிறாரு. பட் அதில் 1-2 விக்கெட்ஸ் விழுந்து பேட்டிங்கில் பொறுத்த வரைக்கும் அந்த நம்பர் 7 நம்பர் 8 வருவார். ஸோ ஓரளவுக்கு டீசெண்டாக கான்ட்ரிபியூட்டராக இருப்பார். இனிஷியல் விக்கெட் விழுந்த மீன்ஸ் ஃபஸ்ட் போலிங்னா மட்டும் நீங்கள் கருணத்தினர் மேபி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும். பட் செகண்ட் போலிங் இந்த சென்ஸ் நீங்கள் வந்து ரொம்ப ரேரஸ்ட் கேஷனாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் சொல்லி துஷ்மிதா சமீரா பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் போலிங்னா மஸ்ட் பிக்கில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஆக்சுவலாக பார்க்கும்போது இப்போ வந்து ஐபிஎல் ஆடிட்டு வந்த மீன்ஸ் லக்னோ டீமுக்காக ஆடினார் சமீரா பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு நல்ல ஒரு அந்த ஒரு பவுலிங் ரிதமில் இருக்கார் நம்ம சொல்லி தான். ஈவன் தோ ரன்ஸ் நிறைய விட்டு கொடுத்தார் இல்லைன்னு சொல்லவர், பட் அந்த பவுலிங் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது வந்து அந்த இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டுக்கு ஈக்குவலான அந்த ஒரு ஐபிஎல் டோர்னமெண்ட் தட் மீன்ஸ் வேர்ல்ட் கிளாஸ் டோர்னமெண்ட் ஆடுறதுனால ஸோ அந்த ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் கண்டிப்பாக வந்து அந்த ஸ்ரீலங்கன் டீமுக்கு வந்து ரிட்டர்ன் ஆகும்போது ஸோ சூப்பராக வந்து ஷோ பண்ணுவாங்க. ஸோ இதை கண்டிப்பாக வந்து எதிர்பார்க்கலாம். சமீரா பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் போலிங்னா மஸ்ட் பிக்கில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் தென் செகண்ட் போலிங் இந்த சென்ஸ் டிஃப்ரென்ஷியல் பிக்கில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். மகேஷ் தீக்ஷனா அப்படின்னு பார்க்கும்போது நல்லா ஸ்பின்னிங் ஆப்ஷன் தட் மீன்ஸ் ஸ்டம்ப் லைனில் வேறு பவுல் பண்ணுவார். ஃபர்ஸ்ட் போலிங் இருந்தாலும் சரி செகண்ட் போலிங் இருந்தாலும் சரி அஸ் அ மஸ்ட் பிக் யூ மே கோ ஃபார் ஹிம். அதே நேரத்தில் செகண்ட் போலிங் பண்ணாங்கன்னா ஒரு ரிஸ்க் சாய்ஸில் வைஸ் கேப்டன் கேப்டன் சாய்ஸ் அளவு கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்கேஸ் ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் செகண்ட் போலிங் பண்ணாங்கன்னா தட் மீன்ஸ் தீஷனா பொறுத்த வரைக்கும் மைதீஷா பதிரனா அப்படின்னு பார்க்கும்போது அஸ் அ மஸ்ட் பிக் யூ மே கோ ஃபார் ஹிம். ஆர் ரஜிதா இருந்தார்னா ஸோ ஃபர்ஸ்ட் போலிங்கில் மட்டும் ரஜிதாவை ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் பதிரனா சப்போஸ் இருந்தார்னா தட் மீன்ஸ் அந்த டெத் போலிங் ஆப்ஷனுக்காக இவர் வச்சுருந்தாங்கன்னா ஸோ கண்டிப்பாக பதிரனாவை பொறுத்த வரைக்கும் டிப்பிக்கல் மலிங்கா டைப் ஆஃப் ஆக்ஷன் வச்சிருக்காரு. ஸோ கண்டிப்பாக அந்த ஒரு டெத் ஓவர்ஸ் இவர் தான் போடுவார். அதை நேரத்தில் ஸ்டம்ப் லைனில் வேறு போகிறதுனால ஸோ விக்கெட்ஸ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் 8 பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்க முடியும் இவர்னால. ஸோ ஆஸ் எ மஸ்ட் பிக் யூ மே கோ ஃபார் ஹிம் தட் மீன்ஸ் பதிரனாவை பொறுத்த வரைக்கும். வந்து டேவிட் வார்னர் அப்படின்னு பார்க்கும்போது எப்போவுமே சப்கான்டினென்ட் கண்டிஷன்ஸ் சூப்பராக விளையாடுவாருங்க. ஒரு சில பிளேயர்ஸ் தாங்க இந்த மாதிரி கேப்பபிலிட்டி ஆர் த மீன்ஸ் கிளென் மேக்ஸ்வெல்லாக இருக்கட்டும், டேவிட் வார்னர் த மீன்ஸ் வந்து டேவிட் மில்லர். ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் பார்க்கும்போது ஸ்பெசிஃபிக்காக நான் ஒரு ஒன்று ரெண்டு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் பார்க்கும்போது சப்கான்டினென்ட் கண்டிஷன்ஸில் வந்து சூப்பராக விளையாடுவாங்க. அதில் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பேட்ஸ்மேன் அப்படின்னு பார்க்கும்போது டேவிட் வார்னர் அட் தி டாப் ஆஃப் தி ரேங்க்ல இருப்பாருங்க. ஸோ அதில் எந்த விதமான சந்தேகமே கிடையாது. ஸோ இந்த கண்டிஷன்ஸில் ஏகப்பட்ட மேட்ச் ஆடி இருக்காருங்க. பார்த்தீங்கன்னா 7 மேட்ச்க்கு 156 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ ஓரளவுக்கு அந்த கன்சிஸ்டன்சி அப்படிங்கிற ஷோ பண்ண முடியும். இப்போ தான் வந்து ஐபிஎல் வேறு ஆடிட்டு வந்திருக்காரு. ஸோ கண்டிப்பாக அந்த டெல்லி கேபிட்டல்ஸ்க்காக வந்து எல்லா மேட்சும் ஓரளவுக்கு எக்ஸப்ட் அந்த 2-3 மேட்ச் தவிர பட் மற்றபடி எல்லா மேட்சுமே வந்து சூப்பராக வந்து பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாரு. ஸோ கண்டிப்பாக டேவிட் வார்னரை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக மஸ்ட் பிக்கில் செலக்ட் பண்ணி தாங்க ஆகணும். ஆரன் ஃபின்ச்சை பொறுத்த வரைக்கும் எங்கெல்லாம் வந்து ஸ்பின்னிங்க்கு ஃபேவர் பண்ண கண்டிஷன்ஸ் இருக்குதோ அங்கெல்லாம் வந்து இன்னும் சூப்பராக விளையாடுவாருங்க. ஸோ அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. அது நேரத்தில் எப்படி வந்து தீக்ஷனாக வந்து எதிர்கொண்டு ஆட போகிறார் அப்படிங்கிறத பார்க்க தான் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்க போகுது. பட் மற்றபடி ஏரன் பிஞ்சை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஸ்டடி ஸ்டார்ட் கொடுத்துட்டு போகிறதுக்கு வாய்ப்புகளை பார்க்கலாம். மிச்சல் மார்ஷ் அஃப்கோர்ஸ் பார்க்கும்போது இந்த அளவுக்கு இந்த கண்டிஷன்ஸில் வந்து ஆடுவார் அப்படிங்கிறது கொஞ்சம் வந்து பார்க்க சுவாரஸ்யமாக இருக்க போது அசரங்கா தீக்ஷனா இந்த ரெண்டு ஸ்பின்னர்ஸும் எந்த அளவுக்கு இவர் வந்து ஆடுவார் அப்படிங்கிறத பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் பேட்டிங்கில் நல்ல ரிதமில் இருக்காருங்க. ஸோ அதில் எந்த விதமான சந்தேகமே கிடையாது. பட் கண்டிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரேலியா கண்டிஷன் தட் மீன்ஸ் ஆஸ்திரேலியா கண்டிஷன்ஸ் வேறு எது நேரத்தில் இப்போ தான் இந்தியன் கண்டிஷன்ஸ் ஆகிட்டு வந்திருக்காரு. ஸோ அதனால மேபி வேணால் அவருக்கு வந்து அந்த ஒரு பேட்டிங் விதம் ஓரளவுக்கு வந்து தெரிய வந்திருக்கும். பட் ஃபாஸ்ட் பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் சூப்பராக விளையாடுவார். ஸோ அந்த அட்டாக்கிங் கிரிக்கெட்டை வந்து கொண்டு வரது மிச்சல் மார்ஷை பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட் பவுலர்ஸை சூப்பராக டேக்கிள் பண்ணி அட்டாக் பண்ணார். பட் ஸ்பின்னர்ஸை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து சென்சிபிள் அது மீன்ஸ் டிஃபென்ஸ் தான் மோஸ்ட் ஆஃப் தி டைம்ஸ் வைக்கிறாரு. அதே நேரத்தில் ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணி அந்த பக்கம் போயிடாரு. ஸோ அதுதான் வந்து மிச்சல் மார்ஷை பொறுத்த வரைக்கும் ரீசன்ட் டைம்ஸில் வந்து இட் மீன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஸ்பின்னர்ஸ் எதிராக. பட் அதனால சொல்ல வரேன் அசரங்கா தீக்ஷனா ரெண்டு பேரும் மோஸ்ட் எஃபெக்டிவான தட் மீன்ஸ் வந்து த்ரெட்டனிங் பவுலர்ஸ் அவங்க லைன் அப் பொறுத்த வரைக்கும் த்ரெட்டனிங் ஸ்பின்னர்ஸ் அப்படிங்கிற பார்க்கும்போது கண்டிப்பாக மிச்சல் மார்ஷை வந்து ட்ரபிள் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ மிச்சல் மார்ஷை பொறுத்த வரைக்கும் டிஃபரன்ஷியல் பிக் இந்த சென்ஸ் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்டீவன் ஸ்மித்தை பொறுத்த வரைக்கும்
கண்டிப்பா இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் சூப்பரா ஆடுவாரு. பட் லேக் ஆஃப் மேட்ச் பிராக்டிஸ் ஸ்டீவன் ஸ்மித் பொறுத்த வரைக்கும் இருக்குது. ஸோ அதையுமே நம்ம வந்து பார்க்கணும். ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் வேற யாரும் வந்து ஏலத்துல எடுக்கல. பட் இருந்தாலும் ஸ்டீவன் ஸ்மித்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு அந்த ஒரு மிடில் ஆஃப் தி ஓவர்ஸில் வந்து பிஞ்ச் பார்க்கும்போது அந்த ஒரு ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணி வந்து சென்சிபிளாக ரன்ஸை ஸ்கோர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஸ்டீவன் ஸ்மித்தை பொறுத்த வரைக்கும் அஸ் அ டிஃபரன்ஷியல் பிக் யூ மே கோ ஃபார் ஹிம். இந்த கிளென் மேக்ஸில் பொறுத்த வரைக்கும் எப்போவுமே வந்து ஸ்ரீலங்கா எதிராக வந்து சூப்பராக வந்து பர்ஃபார்ம்ஸ் பண்ணுவார். ஒரு செஞ்சுரி வேறு ஸ்கோர் பண்ணியிருக்காருங்க அகேன்ஸ்ட் ஸ்ரீலங்கா. அதையுமே நம்ம வந்து சொல்லி தாங்க ஆகணும். அது மட்டும் இல்லாமல் பவுல் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. எகென்ஸ்ட் குணத்தலக்கா, ராஜபக்சா, அசலங்கா இந்த மாதிரி வந்து லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கும்போது கண்டிப்பாக அதில் ஒன் ஆர் டூ விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. அந்த ஒரு ஃபிஃப்த் போலிங் ஆப்ஷனில் வந்து கிளென் மேக்ஸில் வச்சு ஓவர் போகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏரன் பிஞ்ச் அதை தான் யோசிப்பார். ஸோ அதன் காரணமாக மட்டும் இல்லாமல் பேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து ஆர்சிபிக்காக ஓரளவுக்கு கன்சிஸ்டண்டாக தான் ரன்ஸை வந்து ஸ்கோர் பண்ணி தாங்க வச்சிருக்காரு. ஸோ அப்படி பார்க்கும்போது நல்ல பேட்டிங் ரிதமில் இருக்கக்கூடிய இந்த மேக்ஸில் பொறுத்த வரைக்கும் கேப்டன் வைஸ் கேப்டன் ஜாய்ஸ்க்கு வர்த்தபிள் சாய்ஸை நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கல. மார்க்கஸ் ஸ்டாயின்ஸை பொறுத்த வரைக்கும் அலாங் வித் மேத்யூ வேடு ஓரளவுக்கு டீசெண்டாக வந்து கான்ட்ரிபியூஷன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அஸ் அ டிஃபரன்ஷியல் பிக் ஓரளவுக்கு செலக்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் மேத்யூ வேட் கிட்ட இருக்குது. ஸோ அதன் காரணமாக ஓரளவுக்கு நீங்கள் வந்து நிறைய டீம் ஸ்ட்ரைக் பண்ணுறப்போ மேத்யூ வேட கூட நீங்கள் வந்து இன் பிளேஸ் ஆஃப் குசல் மெண்டிஸ் ஆர் பாஸ் பனுக்கா ராஜபக்சா இந்த ரெண்டு பிளேயருமே ஆக்சுவலாக விக்கெட் கீப்பிங் செக்ஷனில் ட்ரீம் லெவனில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதன் காரணமாக மேபி நீங்கள் வந்து அவங்களுக்கு பதிலாக மேபி அவுட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா ஒரு ரிஸ்கி சான்ஸ் மட்டும் மேபி நீங்கள் வந்து மேத்யூ வேட நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி பார்க்கலாம் அந்த அக்கேஷனில் மட்டும். பட் மேத்யூ வேட பொறுத்த வரைக்கும் அந்த டோர்னமெண்ட் அந்த பின்சன் அந்த டே எண்ட் ஆகக்கூடிய சிச்சுவேஷன் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அதுல ஒரு ட்ரிக் இருக்கு. அவரோட பேட்டிங் ரிதம் அப்படி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து அந்த ஒரு பேக் ஆஃப் தி டோர்னமெண்ட்டில் தான் சூப்பர் ஆடி இருக்காருங்க. ஸோ இதை ஓவரால் நிறைய டோர்னமெண்ட்ஸ் நானும் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கேன் எக்ஸப்ட் பிக் பாஷ் லேக். இந்த மிச்சல் ஸ்டார்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சப்போர்ட் இந்த கண்டிஷன்ஸில் வந்து சூப்பராக பவுல் பண்ணக்கூடிய ஒரு பவுலராக வந்து ஸ்டார்க் எப்பவுமே இருப்பார். ஒன் ஆஃப் தி ஃபாஸ்ட் பவுலர் விச் ஹூ இஸ் குட் இன் சப்கான் இந்த கண்டிஷன்ஸ். அதனால நம்ம வந்து பார்க்கும்போது மிச்சல் ஸ்டார்க்கு ஸ்டம்ப் லைனில் வர போடுவார். ஸோ கண்டிப்பாக அந்த ஒரு எக்ஸ்ட்ரா பேஸ் கொண்டு வரதுனால ஸோ பெரிய அளவுக்கு பவுன்ஸ் இருக்க போகிறது கிடையாது பிரேமதாஸ் ஸ்டேடியத்தை பொறுத்த வரைக்கும். பட் அந்த விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது மிச்சல் ஸ்டார்க்கை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஸ்ரீலங்கன் கண்டிஷன்ஸ் சூப்பராக வந்து பவுல் பண்ணி விக்கெட்ஸ்ன்றது எடுத்து கொடுப்பார். ஸோ அஸ் அ மஸ்ட் பிக் கண்டிப்பாக வந்து செலக்ட் பண்ணி பார்க்கலாம். ஆஸ்ட்ரோநகர் மிச்சல் ஸ்டெப்ஸனை பொறுத்த வரைக்கும் அந்த லெஃப்ட் ஹேண்டர் யூனிட் இருக்கிறனால ஸோ இந்த லேக்கில் உள்ள ஓவர்ஸ் வந்து கரெக்டாக வந்து கொடுக்கப்பட்டு தப்பி நாலவர் கோட்டா ஃபுல்ஃபில் பண்ணுவாங்க அதையுமே நம்ம வந்து பார்க்கணும். பட் ஆஸ்ட்ரோநகர் ஸ்டெப்ஸனை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு அந்த ஒரு விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி இருக்குங்க. அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. பேட்ஸ்மேன் பொறுத்த வரைக்கும் ஷார்ட்டுக்கு போயிட்டு அவுட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அகாரை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டம்ப் லைனில் மோசம் டெலிவரிஸ் எக்ஸிக்யூட் பண்ணுவாருங்க. அது ஒரு ப்ளஸ்ஸாக வந்து அகாரை பொறுத்த வரைக்கும் இருக்கலாம். பட் ஸ்டெப்ஸனை பொறுத்த வரைக்கும் அந்த ஷார்ட்டுக்கு போக வச்சாங்க விக்கெட்ஸ் மோஸ்ட் ஆஃப் தி விக்கெட்ஸ் எடுப்பார். ஸோ அதனால நம்ம வந்து ரொம்ப ரேரஸ்ட் டிஃப்ரெண்ட் தட் மீன்ஸ் ரேரஸ்ட் பிக்னு சொல்ல மாட்டேன். பட் டிஃப்ரென்ஷியல் பிக் இந்த சென்ஸ் ஸ்டெப்ஸை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி பார்க்கல. பட் ஆஸ்ட்ரோநகரை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் தட் மீன்ஸ் அதையுமே நான் வந்து சொல்ல வரேன். கேன்ரிச்சர்ஸனை பொறுத்த வரைக்கும் சப்கண்டினியர் கண்டிஷன்ஸில் டூருக்கு வந்தாங்கனாலே கண்டிப்பாக கேன்ரிச்சர்ஸனை கூப்பிட்டு வந்துடுவாங்க. எப்போவுமே அந்த ஒரு ரெண்டு மூணு விக்கெட் எடுத்து கொடுத்துட்டே இருப்பாருங்க. ஒன்டேயை பொறுத்த வரைக்கும் T20 ஃபார்ம் அப்படின்னு பார்க்கும்போது ஒன் ஆர் டூ விக்கெட்ஸ் கண்டிப்பாக ரெகுலராக இன்டர்வெல்ஸில் எடுத்துகிட்டே இருப்பார். ஸோ கேன்ரிச்சர்ஸனை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு சேஞ்ச் ஆஃப் பேஸ் அழகாக வந்து பவுல் பண்ணுவாருங்க. இவரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா டோர்னமெண்ட் ஸ்டார்டிங்கில் வந்து சூப்பராக விக்கெட்ஸ் எடுப்பார். திருப்பி டோர்னமெண்ட் எண்டில் பார்க்கும்போது விக்கெட்ஸ் அந்த அளவுக்கு வராது. ஸோ இதை இவரோட எபிலிட்டியாக வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ ஓவரால் நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் நான் இதை பார்த்துருக்கேன். என்னென்ன கேன்ரிச்சர்ஸனை பொறுத்த வரைக்கும் நம்ம சொன்ன மாதிரி கண்டிப்பாக வந்து ஃபஸ்ட் பவுலிங்னா மஸ்ட் பிக்கில் செலக்ட் பண்ணி பாருங்கள். செகண்ட் பவுலிங் இந்த சென்ஸ் நீங்கள் டிஃபரன்ஷியல் பிக்கானு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்கேஸ் ஜெயரிச்சர்ஸில் இருந்தாருன்னா ஜெயரிச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் பவுலிங் செகண்ட் பவுலிங் ரெண்டுலையும் எஃபெக்டிவாக பார்க்கலாம். பட் சப்கண்டினியர் கண்டிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு இவருக்கு எஃபெக்டிவ் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும். அதே நேரத்தில் ஜார்ஜ் ஆஸ்லோட பொறுத்த வரைக்கும் எந்த ஊராக இருக்கட்டும் அங்கே துபாயாக இருக்கட்டும், அபுதாபியாக இருக்கட்டும், ஸ்ரீலங்காவாக இருக்கட்டும், இந்தியாவாக இருக்கட்டும், இல்லை ஆஸ்திரேலியாவாக இருக்கட்டும், இல்லை சவுத் ஆஃப்ரிக்காவாக இருக்கட்டும், எப்போவுமே நான் ஒரே லைன் தான், அது எந்த ஃபார்மேட்டாக இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்கிறக்குரிய ஒரே பவுலர் அலாங் வித் பேட் கமின்ஸ் பார்க்கும்போது ஜோஸ் ஆஸ்லோட தான் நம்ம சொல்லியே தாங்க ஆகணும். டெஸ்ட் மேட்சாக இருக்கட்டும், ஒடியாக இருக்கட்டும், T20 இருக்கட்டும், அந்த டெஸ்ட் மேட்ச் லைன் தாங்க அடிச்சு போடுவார். ஸோ அதில் வந்து விக்கெட்ஸ் கண்டிப்பாக வந்து எடுத்து கொடுப்பார். பேட்ஸ்மேனை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ சீக்கிரம் விட்டு கிடைக்காது இவரோட பாலில் வந்து ஷார்ட்ஸ் ஆடுறதுக்கு. ஸோ கண்டிப்பாக ஜார்ஜ் ஆஸ்லோட் ஆஸ் அ மஸ்ட் பிக் யூ மே கோ ஃபார் ஹிம். எனக்கு தெரிஞ்சு வேர்ல்டே பார்த்தீங்கன்னா எல்லா ஊர்லேயுமே பவுல் பண்ணும்போது அதே லைன் அண்ட் லென்த் தாங்க வந்து ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் பவுல் பண்ணிட்டு இருப்பார். ஸோ அதை வந்து சூப்பராக எக்ஸிக்யூட் பண்ணுறதுனால தான் அந்த ஒரு விக்கெட் டேக்கிங் எபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே டெஸ்ட் மேட்ச் லைன் போடுற பவுலருக்கு வந்து விக்கெட்ஸ் கண்டிப்பாக வருங்க. ஸோ ஜேஸ் ஆஸ்லோட பொறுத்த வரைக்கும் ஐபிஎல்ல பார்த்தீங்கன்னா எக்ஸப்ட் அந்த ஒரு மேட்ச் 60+ ரன்ஸை கொடுத்தாரு தரு. பட் மற்றபடி எல்லா மேட்சுமே வந்து சூப்பராக வந்து கலக்கலா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாருங்க. ஸோ கண்டிப்பாக அந்த ஒரு கான்ஃபிடன்ட் லெவல் கண்டிப்பாக அவரை பூஸ்ட் அப் பண்ணுமே சப்கான்டினென்ட் கண்டிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் எஸ்பெஷலி ஸ்ரீலங்கன் கண்டிஷன்ஸில் இந்த சீரீஸில் கண்டிப்பாக அவருக்கு வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக உதவும்.
கேப்டன் இந்த வைஸ் கேப்டன் சாய்ஸை பொறுத்த வரைக்கும் பதுன் மிசன்கா, டேவிட் வார்னர், வனிந்து அசரங்க, கிளென் மேக்ஸ்வெல், சேஃபர் சார். ரிஸ்க் சாய்ஸை பொறுத்த வரைக்கும் குஷல் மெண்டேஸ், மிச்சல் ஸ்டார், மகேஷ் தீக்ஷனா, ஜோஷ் ஆஸ்வில்வுட். என்னோட மாடல் ட்ரீம் டீம் நாங்கள் ஷோ பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். விக்கெட் கீப்பிங் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் குஷல் மெண்டேஸ் அண்ட் பனுக்கா ராஜபக்சர் ரெண்டு பேரும் செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போதைக்கு பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் டேவிட் வார்னர் என்னென்ன அரன் ஃபின்ச் ஆர் ஸ்டீவன் ஸ்மித் ரெண்டு பேர் ஏதாச்சும் ஒருத்தருக்கு மாற்றி மாற்றி ட்ரை பண்ணி பாருங்க. நான் பதும் நிசன்கா. ஆல்ரவுண்டர்ஸை பொறுத்த வரைக்கும் கிளென் மேக்ஸ்வெல், வனிந்து அசரங்க. பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் ஜோஸ் ஆஸ்வில்வுட், மிச்சல் ஸ்டார்க், துஷ்மந்த சமீரா அண்ட் தென் மகேஷ் தீக்ஷனா. இதில் ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரை பொறுத்த வரைக்கும் குஷல் மெண்டிஸ் ஓரளவுக்கு வந்து ஃபார்ம் நல்லா தான் இருக்குது. பட் இனிஷியலாக விக்கெட் தட் மீன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் மேட்சாக ஏதாச்சும் வந்து ஸ்டார்ட்டுக்கு போயிட்டு அவுட் ஆகிட்டார்னா, ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா மேபி நீங்கள் வந்து தஷ்வின் சனக்காவை ஒரு சான்ஸ், நீங்கள் வந்து யாராச்சும் ஒரு விக்கெட் கீப்பரை ரீப்ளேஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து தஷ்வின் சனக்காவை ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி டாப் ஆஃப் தி ஆர்டரில் நல்லா ஸ்டார்ட் பண்ணிட்டு போவார்னு சொல்லி நினச்சிங்கன்னா மேபி ராஜபக்சா ஆர் பனுக்கா ராஜபக்சா ஆர் குணத்தலக்கா ரெண்டு பேரில் யாராச்சும் ஒருத்தங்க மாற்றி மாற்றி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்னும் ஒரு சான்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மிச்சல் மார்ஸை கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இன் பிளேஸ் ஆஃப் டேவிட் வார்னர் ஆர் ஏரன் ஃபின்ச். யாராச்சும் ஒருத்தங்க ரீப்ளேஸ் பண்ணி நீங்கள் வந்து மிச்சல் மார்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி ஆஸ்ட்ரோநகர், ஸோ அவருமே நல்ல ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக பார்க்கலாம். ஸ்டம்ப் லைனில் அட்டாக் பண்ணுவாருங்க. ஈவன் தோ லெஃப்ட் ஹேண்டர் ஸ்ரீலங்காவில் இருக்கும் பட்சத்தில் வந்து ஸ்டம்ப் லைன்லேயே அட்டாக் பண்ணி பவுல் பண்ணுறது வாய்ப்புகள் இருக்குது. ஷார்ட்டுக்கு போக வச்சு கேட்ச் வாங்குறதுக்கும் வாங்குவாங்க அப்படியும் விக்கெட் வாங்குறலாம் கண்டிப்பாக. ஆஸ்ட்ரோநகரை பொறுத்த வரைக்கும் கேந்திர ஜிசனை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே அந்த ஒரு சப்கண்ட் கண்டிஷன்ஸில் விக்கெட்ஸ் அதிகமாக எடுத்து கொடுப்பாரு. ஸோ கேனி சிசனை பொறுத்த வரைக்கும் அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட் பாலிங்கில் கொஞ்சம் எஃபெக்டிவாக வந்து விக்கெட்ஸ் ரெண்டு மூணு விக்கெட்ஸ் எடுக்கலாம் கேனி சிசனை பொறுத்த வரைக்கும். அதன் காரணமாக நம்ம வந்து இங்கே இப்போ சொல்ல வரேன். தென் 11 பொறுத்த வரைக்கும் சப்போஸ் மேட்ச்சில் இருந்தார்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இன் பிளேஸ் ஆஃப் துஷ்மந்த சமீரா. ஓவரால் டீம் கேப்டனாக இப்போதைக்கு கிளென் மேக்ஸில் செலக்ட் பண்ணியிருக்கேன். வைஸ் கேப்டனாக வனிந்து அசரங்க செலக்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் நிறைய டீம்ஸ் ட்ரை பண்ணுறப்ப நிறைய கேப்டன் வைஸ் கேப்டன் ஜாய்ஸ் நான் சொன்ன ஆப்ஷன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பாக சக்ஸஸ் உங்களுடையது. இந்த வீடியோ பிடிச்சு செலக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் எல்லாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.